கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஓசூர் பகுதியில் நாராயண ரெட்டி என்ற விவசாயி சுமார் 1 ஏக்கர் பரப்பளவில் இயற்கை விவசாய முறையில் ரோஜா, தக்காளி, ராகி, வெண்டை உள்ளிட்ட உணவு பயிர் வகைகளை பயிர் செய்து வருகிறார். குறைந்த செலவில் இயற்கை உரங்களை தானே தயாரித்து தன்னுடைய நிலத்திற்கு பயன்படுத்தி வருகிறார். இதனால் தரமாகவும் ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை பெறுவதாக கூறுகிறார். நாளுக்கு நாள் வேதிப்பொருட்கள் நிறைந்த தன்னுடைய விவசாய நிலத்தை இயற்கையான முறைக்கு மாற்றி இன்னும் பல தலைமுறைகளுக்கு மண்ணின் தரத்தை பாதுகாத்து வருகிறார். இந்த இயற்கை விவசாயம் குறித்து 5000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இவரிடம் பயிற்சி பெற்று சென்றதாக விவசாயி பெருமையுடன் கூறுகிறார். உரம், மருந்துகள் எல்லாமே நானே சொந்தமாக தயார் பண்ணிட்டு இருக்கிறேன். மற்ற விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். ஆர்கானிக் இன்புட்ஸ் எல்லாமே தயார் பண்ணுறேன். இந்த மண்புழு உரம், அப்புறம் ஜீவாமிர்தம், பஞ்சகவ்யம், கனஜீவாமிர்தம், மீனமிலம், பெஸ்ட் கண்ட்ரோலுக்கு வந்து பூச்சி கரிட்டுன்றாங்க இல்லையா, அதுக்கு வந்து அக்னி அஸ்திரம், தசபர்ணி கஷாயம், நீமாஸ்திரம், பிரம்மாஸ்திரம், இந்த மாதிரி அஸ்திரங்கள் எல்லாம், கஷாயங்கள் எல்லாம். ஆனால் இதில் வந்து உங்களுக்கு செலவே கிடையாது, கொஞ்சம் ரொம்ப செலவு கம்மி. இயற்கை வேளாண்மை நிறைய பேருக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துருக்குறேன். இதுவரைக்கும் 5000 பேருக்கு மேலே கொடுத்துருக்குறேன். இயற்கை விவசாயத்தை ஊக்கப்படுத்துவதுடன் இலவசமாக இயற்கை விவசாயம் குறித்த பயிற்சியும் வழங்கி வரும் இந்த விவசாயியை பாராட்டி அக்ரிகல்ச்சர் வேர்ல்டு மற்றும் கிருஷி சாக்ரான் அமைப்பு சார்பில் 10 லட்சத்தில் ஒரு விவசாயி எனும் விருதினை வழங்கி பாராட்டியுள்ளது. நமக்கு டெல்லியில் ஒரு அவார்டு கொடுத்தாங்க, நேஷனல் அவார்டு, மில்லியனர் ஃபார்மர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. இயற்கை விவசாயத்தை மேம்படுத்தும் வகையில் விவசாயி ஒருவர் 5000க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயம் செய்வது குறித்த பயிற்சியினை இலவசமாக வழங்கி வருகிறார். இதன் மூலமாக இந்த சுற்று வட்டார பகுதிகளில் இயற்கை விவசாயத்தின் மகசூல் அதிகரித்து வருகிறது. இதன் மூலமாக மனிதர்களின் வாழ்விற்கு கூடுதலாக உத்தரவாதம் அளித்து வருகிறார். தூர்தர்ஷன் செய்திகளுக்காக சி. ராஜா.